பிரேசில் ஆர்தர் அப்படின்ற ஒரு மாடல் 9 பெண்களை கல்யாணம் பண்ணிக்காரு, அடுத்து 10வது ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண போறாராம். அவரோட வாழ்நாள் கொள்கையே இதுதானா, 9 பேருக்கும் தனித்தனியா ஷெட்யூல் போட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு ஒய்ஃப் என் கூட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சண்டை போட்டுட்டாங்க. அவங்களை கூடிய சீக்கிரமே டிவோர்ஸ் பண்ண போறாராம். அடுத்து 10வது ஒரு பொண்ணை வேற கல்யாணம் பண்ண இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் அப்டேட், இந்தியாவில் போன வருஷம் மட்டும் 1.45 lakh crore மட்டும் ஜிஎஸ்டி வசூல் ஆயிருக்குங்க. அதுல டாப் 8 இந்தியன் ஸ்டேட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, அண்ட் செகண்ட் கர்நாடகா, தேர்ட் குஜராத், அண்ட் ஃபோர்த் தமிழ்நாடுங்க. அண்ட் தேர்ட் அப்டேட், தமிழ்நாட்டோட பெஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் 3 ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, 114 ஸ்கூல் வந்து செலக்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே அவார்ட் தரப்போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் அப்டேட், ஃபீஃபா வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஜெர்மனிக்கும் காஸ்டாரிக்காவும் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரெஃபரியா ஸ்டெஃபன் பட் மென்ஸ் மேட்ச்ல முதல் முதலாக ஒரு ஃபீமேல் ரெஃபரியா களம் இறங்க போறாங்க. கத்தார்ல மொத்தம் 36 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதுல ஒரு 3 பெண்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் அப்டேட், இன்டர்நேஷனல் புக் ஃபேர் சென்னையில் நடக்க போகுது. ஜனவரி 16, 17, 18 40 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா புக் ஃபேர்ல கலந்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு அப்டேட்ஸோட பார்க்கலாம்.